கண்ணீரை வரவைக்கும் காசாவின் கதை. கடந்த 8 நாட்களாக காசாதான் உலகத்தின் தலைப்பு செய்தி. 20 நிமிடத்தில் இஸ்ரேலை அதிர வைத்த காசா. ஆட்டம் கண்டதன் காரணம் என்ன, அதன் வரலாறு என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கான பதில்களை அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நில ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சினையால் இஸ்ரேல் பாலஸ்தீன இடையே கடந்த பல ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. ஆட்டோமான் பேரரசின் கீழ் நிர்வகிக்கப்பட்ட பாலஸ்தீனம் முதல் உலக போருக்கு பிறகு பிரிட்டனின் கைவசம் சென்றது. 1948 இடையேயான காலகட்டத்தில் அரபு பகுதியான பாலஸ்தீனத்தில் யூதர்கள் அதிகப்படியான அளவில் குடியேறினர். இஸ்ரேல் எனும் நாட்டை உருவாக்கி தருவதாக சூளுரைத்த பிரிட்டன் பிரச்சினையை தீர்க்க முடியாமல் வெளியேறிய நிலையில் 1948 இஸ்ரேல் எனும் நாடு உருவானதாக அறிவித்துக் கொண்ட யூதர்கள் பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமிக்க தொடங்கினர். இருந்தபோதும் 1967 நடந்தேறிய 6 நாள் போருக்கு முன்பு வரை அண்டை நாடான எகிப்து காசாவை தன் கட்டுக்குள் வைத்திருந்தது. 6 நாள் போரில் எகிப்து ஜோர்டான் நாடுகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த இஸ்ரேல் காசா மற்றும் மேற்கு கரை பகுதியை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தது. காசா பகுதியை கைப்பற்றியது முதல் உலக நாடுகளுடன் காசாவுக்கு இருந்த இணைப்பை முற்றிலுமாக துண்டித்தது இஸ்ரேல். அத்தியாவசிய பொருட்கள், மின்சாரம், குடிநீர் என அனைத்தும் இஸ்ரேலின் கட்டுக்குள் வந்தது. மத்திய கிழக்கில் இருக்கும் காசா எனும் பிராந்தியமானது எகிப்து, இஸ்ரேல் என்ற இரு நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதன் ஒட்டுமொத்த நிலப்பரப்பு 365 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. 41 கிலோமீட்டர் நீளமும் 6 முதல் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பகுதியாக இது இருக்கிறது. பாலஸ்தீன பகுதியான காசாவை தன் கட்டுக்குள் கொண்டு வந்த இஸ்ரேல் 1967 இருந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆக்கிரமிப்புகளை முடுக்கிவிட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் காசா பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தங்களது நிலத்தை காத்துக்கொள்ள 1987 உருவானது ஹமாஸ் என்னும் படைக்குழு. இந்த குழு உருவானது முதல் இதற்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் அடிக்கடி நடந்தேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2005 தனது ராணுவத்தை காசாவில் இருந்து திரும்ப பெற்றது இஸ்ரேல். 2006 காசாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஃபதா இயக்கத்துடன் கூட்டணி அமைத்து வெற்றியும் பெற்றது ஹமாஸ். அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கையால் ஃபதா இயக்கத்தையும் காசாவை விட்டு வெளியேற்றிய நிலையில் இஸ்ரேலை எதிர்த்து இன்று வரை போரிட்டு வருகிறது. தற்போது சுமார் 23 லட்சம் பேர் காசாவில் இருக்கின்றனர். உலகின் மக்கள் தொகை அதிகம் இருக்கும் பகுதிகளில் காசாவும் ஒன்று. இவர்களில் 40% பேர் 15 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேலாலும் மறுபக்கம் எகிப்தாலும் அடைக்கப்பட்டுள்ள காசாவில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராடி வருகிறது ஹமாஸ் அமைப்பு. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.